வணக்கம் நண்பர்களே, நம்ம இந்த வீடியோவில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் முதன்மை அம்சங்கள் மற்றும் முக்கிய கூறுகளை வெளிக்கொணர்வதுடன் அதன் மீதான விமர்சனங்களை ஆராய்க. நம்ம வந்து இதில் வந்து என்னென்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா, முதன்மை அம்சங்கள், இந்த திட்டத்தோட முதன்மை அம்சங்கள் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் முக்கிய கூறுகள் பார்க்க போகிறோம், அதுக்கப்புறம் விமர்சனங்கள் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15 மார்க் கொஷின். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின், எதிர்பார்க்கக்கூடிய கொஷின். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டாப்பிக்குள்ளே போகலாம். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஓகேங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ஊரகப்பகுதி மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக 100 நாள் வேலை திட்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம். ஓகேங்களா? ஊரகப்பகுதி மக்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான 100 நாள் வேலை திட்டம். ஓகேங்களா? இந்த திட்டம் வந்து எப்போ நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2005 வந்து தாக்கல் செய்யப்பட்டுச்சு நாடாளுமன்றத்தில். இது வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 2, 2006 வந்து நாடாளுமன்றத்தால் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. தாக்கல் செய்யப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா செப்டம்பர் 2005. இது வந்து பார்த்திங்கன்னா நிறைவேற்றப்பட்டது பிப்ரவரி 2, 2006 வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. முதன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 200 மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா சோதனை திட்டமாக அறிமுகப்படுத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் 2007, 2008 நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா மேலும் 130 மாவட்டங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, விரிவுபடுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் 2008 வந்து பார்த்திங்கன்னா 593 மாவட்டங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா விரிவுபடுத்தப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா 2005 நாடாளுமன்றத்தில் மசோதா தாக்கல் செய்யப்படுது. 2006 பிப்ரவரி 2 வந்து பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தால் வந்து நிறைவேற்றப்படுது. முதன் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா 200 மாவட்டங்களில் தான் வந்து பார்த்திங்கன்னா சோதனை முயற்சியாக வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 190 மாவட்டங்கள் வந்து 130 மாவட்டங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க 2007, 2008. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2008 வந்து பார்த்திங்கன்னா 593 மாவட்டங்களுக்கு வந்து விரிவுபடுத்தப்படுது. இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களுக்கும் விரிவுபடுத்தப்படுது. ஓகேங்களா? அடுத்து அக்டோபர் 2 வந்து பார்த்திங்கன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமானது மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டமாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுச்சு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துகிறப்போ இந்த திட்டத்துக்கு பேர் என்ன இருந்துச்சுன்னா தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டமாக தான் இருந்துச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் 2, 2009 வந்து பார்த்திங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டமாக வந்து பெயர் மாற்றம் செஞ்சிட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த திட்டத்தோட நோக்கம். ஓகேங்களா? இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஊரகப் பகுதியில் உள்ள மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ஒரு நிதியாண்டில் வந்து பார்த்திங்கன்னா 100 நாட்களுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஊரகப்பகுதியோட மக்களோட ஊரகப்பகுதியில் வாழ்கின்ற மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு நிதியாண்டில் வந்து 100 நாட்களுக்கு வேலை கொடுக்கப்படுகிறது இந்த திட்டத்தின் மூலமாக. ஓகேங்களா? அடுத்து வறுமை ஒழிப்பு, நீர்வள பாதுகாப்பு, நிலத்தடி நீர் பெருக்குதல், மண்ணரிப்பை தடுத்தல், காடுகள் பாதுகாப்பு, நீடித்த நிலையான வளர்ச்சி போன்றவை இதர நோக்கங்களாக வந்து இந்த திட்டத்தோட நோக்கங்களாக இருக்குது. வறுமை ஒழிப்பு, நீர்வள பாதுகாப்பு, நிலத்தடி நீர் பெருக்குதல், மண்ணரிப்பை தடுத்தல், காடுகள் பாதுகாப்பு, நீடித்த நிலையான வளர்ச்சி போன்றவை இதர நோக்கங்களாக வந்து இந்த திட்டத்தோட இதர நோக்கங்களாக இருக்குது. அதுக்கப்புறம் இந்த திட்டம் வந்து எந்த அமைச்சகத்தின் கீழே வந்து செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறதுனா மத்திய கிராமப்புற மேம்பாட்டு அமைச்சகத்தின் கீழே தான் வந்து இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுகிறது. ஓகேங்களா? மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டத்தோட முக்கிய அம்சங்கள் வந்து என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தோன்னா, ஒரு நிதியாண்டில் 100 நாட்களுக்கு வந்து வேலை தருவதன் மூலமாக கிராமப்பகுதியில் வந்து பருவகால வேலையின்மையை குறைத்தல். அதாவது ஒரு நிதியாண்டில் வந்து 100 நாட்களுக்கு வேலை தருவதன் மூலமாக, 100 நாட்களுக்கு வேலை தந்தால் வந்து பார்த்திங்க தருவதன் மூலமாக கிராமப்பகுதியில் இருக்க பருவகால வேலையின்மை, அதாவது வேளாண்மையில் ஈடுபடுறவங்களோட பருவகால வேலையின்மையை வந்து குறைக்கிறது. அதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாகவோ அல்லது விண்ணப்பம் மூலமாகவோ வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பதிவு செய்து கொள்ளலாம். இந்த திட்டத்தில் பதிவு செய்து கொள்வதற்கு வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக பதிவு செய்து கொள்ளலாம், இல்லை அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் மூலமாக பதிவு செய்து கொள்ளலாம். ஓகேங்களா? பதிவு செய்த 15 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அட்டை வந்து வழங்கப்படும். அட்டை வந்து பார்த்திங்கன்னா 15 நாட்களுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட அட்டை வந்து வழங்கப்படும் பதிவு செய்த 15 நாட்களுக்குள்.
ஊனமுற்றோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் பதிவு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் வேலை செய்ய வேண்டிய அவசியம் வந்து கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வந்தால் போதும், அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்டன்ஸ் போட்டால் போதும், அதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து வேலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒப்பந்தக்காரரோ அல்லது இயந்திரமோ வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த அனுமதி இல்லை. இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும் வேலைகளுக்கு ஒப்பந்தக்காரர் வந்து பயன்படுத்த முடியாது, அதே மாதிரி இயந்திரங்கள் வந்து பயன்படுத்த முடியாது. இந்த திட்டத்தில் வேலை செய்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராமத்தின் எல்லைக்குள் 5 கிலோமீட்டர் தொலைவில் வேலை வழங்கப்படும். அதாவது கிராமத்தோட எல்லைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா வேலை வந்து வழங்கப்படும். இன்கேஸ் வந்து பார்த்திங்கன்னா வழங்கப்படுற வேலை 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஊதியத்தில் வந்து 10% வந்து அதிகமாக கொடுக்கணும். ஓகேங்களா? குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948 கீழ் மாநில அரசின் ஊதிய விகிதப்படி ஊதியம் வழங்கப்படுகிறது. குறைந்தபட்ச ஊதிய சட்டம் 1948 கீழே வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசின் ஊதிய விகிதப்படி வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் வந்து வழங்கப்படுகிறது. 18 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த திட்டத்தில் பதிவு செய்யலாம். அதாவது இந்த திட்டத்திற்கான வயது வரம்பு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 18 வயது, அதுக்கு மேலே இருந்து தான் இருந்தால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பதிவு செஞ்சுக்கலாம். இந்த திட்டத்தின் கீழே பதிவு செஞ்சு வேலைக்கு போகலாம், 100 நாட்கள் வேலைக்கு. அடுத்து இந்த திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தமான குடிநீர், இலைப்பாற நிழல், அவசர சுகாதார சேவை போன்றவை பெற உரிமையுடையவர்கள். அதாவது இந்த திட்டத்தின் கீழே வேலைக்கு செல்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரமான குடிநீர், இலைப்பாற நிழல், அவசர சுகாதார சேவை போன்றவை பெற உரிமையுடையவர்கள். ஓகேங்களா? அடுத்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தோட நிதி பகிர்வு, மத்திய மாநில அரசு வந்து எப்படி நிதி பகிர்ந்துக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மத்திய மாநில அரசோட நிதி பகிர்வு வந்து பார்த்திங்கன்னா 75-25. அதாவது மத்திய அரசு வந்து பார்த்திங்கன்னா 75%, மாநில அரசு வந்து பார்த்திங்கன்னா 25% வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறாங்க நிதிப்பகிர்வு. நிர்வாக செலவுகள் அப்படின்னு எடுத்துனா அது வந்து மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க. ஓகேங்களா? நிர்வாக செலவுகளை வந்து மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க. மாநில அரசோட நிர்வாக செலவு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு ஏற்றுக்கிறாங்க. மத்திய மாநில அரசோட நிதிப்பகிர்வு வந்து 75-25 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் நிர்வாக செலவுகள் அப்படின்னு எடுத்துகிட்டுனா நிர்வாக செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு ஏற்றுக்கிறாங்க. மாநில அரசோட நிர்வாக செலவுகள் வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு ஏற்றுக்குது. ஊதியம் வழங்கப்படாத பட்சத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பனவு வழங்கப்படும். ஓகேங்களா? ஊதியம் வழங்கப்படலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மாநில அரசு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஊதியம் வழங்கப்படலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கொடுப்பனவு வந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாலின பாகுபாடின்மை, இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஆண் பெண் என்ற பாலின பாகுபாடு வந்து கிடையாது. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சமம் தான், ரெண்டு பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஊதியம் தான். இருப்பாளருக்கும் வந்து பார்த்திங்கன்னா சம ஊதியம் வந்து வழங்கப்படுகிறது. ஓகேங்களா? பெண்களுக்கு முன்னுரிமை, பெண்களுக்கு முன்னுரிமை அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா 1/3, அதாவது 33% வந்து பார்த்திங்கன்னா பெண்களுக்கு வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. 2008-2009 வந்து பார்த்திங்கன்னா 9ஆம் நிதியாண்டில் 48% பெண்கள் வந்து பங்களிப்பு இருந்துச்சு. நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா 48% பெண்கள் பங்களிப்பு இருந்துச்சு. ஓகேங்களா? 2008-2009 நிதியாண்டில் 48% பெண்களோட பங்களிப்பு இருந்துச்சு. அதே நிதியாண்டில் சிறப்பாக செயல்பட்ட மாநிலங்கள் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா கேரளாவில் வந்து பார்த்திங்கன்னா 84% பெண்களோட பங்களிப்பு இருந்துச்சு. தமிழ்நாட்டில் வந்து 80% பெண்களோட பங்கு இருந்துச்சு. பெண்கள் பங்கு அதிகமாக உள்ள 2 மாநிலங்கள் வந்து கேரளா தமிழ்நாடு தான். ஓகேங்களா? இந்த திட்டத்தின் கீழே வந்து என்னென்ன பணிகள்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகள், நீர் பாதுகாப்பு நடவடிக்கைகளுக்காக வந்து பார்த்திங்கன்னா குளங்கள் தோண்டுதல் வந்து இந்த திட்டத்தின் கீழ் அனுமதிக்கப்பட்டிருக்கு. குளங்களில் படிந்துள்ள வண்டல் மண்ணை வந்து அகற்றுவதற்காகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீர்நிலைகளை வந்து தூர்வாடுறாங்க இந்த திட்டத்தின் கீழே. அதுக்கப்புறம் சாலை வசதிகளை வந்து மேம்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் சிறு நீர்ப்பாசன வசதிகளை வந்து ஏற்படுத்தி தராங்க. பழைய கால்வாய்களை வந்து தூர்வாடுறாங்க. SC/ST பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு நீர்ப்பாசன வசதிகளை வந்து செஞ்சு தராங்க. ஓகேங்களா? அதாவது சிறு நீர்ப்பாசன வசதிகளை வந்து ஏற்படுத்தி தராங்க, பழைய கால்வாய்களை வந்து தூர்வாடு தராங்க. அதுக்கப்புறம் SC/ST பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறு நீர்ப்பாசன வசதிகள் வந்து செஞ்சு தராங்க இந்த திட்டத்தின் கீழே. இந்த திட்டத்தோட வெற்றி அப்படின்னு எடுத்துகிட்டா நீர்ப்பாசன வசதி ஏற்படுத்துதல், அதுக்கப்புறம் அணைகளை சரிபார்த்தல், நிலத்தடி நீர்மட்டம் உயர்த்துதல் போன்றவைகளில் சிறப்பாக செயல்படுகிறது. இந்த மாதிரி வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்படுகிறது இந்த திட்டம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா
சந்தையை அணுகும் திறன் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. பெண்களோட விகிதம் வந்து உயர்த்துதல், இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் வந்து பெண்களுக்கு அதிகமாக வேலை கொடுத்தல் அப்படிங்கிறது கான்செப்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து பெண்களோட விகிதம் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இயற்கை வள புதுப்பிப்பு வந்து இந்த திட்டத்தின் கீழே இருக்கிறதா சொல்கிறாங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வறுமை ஒழிப்பு வந்து இந்த திட்டத்தின் கீழே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 100 நாள் வேலை கொடுக்குறதா வந்து 100 நாள் வேலை கொடுக்கறதுனால இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்ய முடியாதவர்களும் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் கீழே வந்து பயன்பெறுறாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா வறுமை ஒழிப்பு நடந்திருக்கு. 80-90% குடும்பங்களிலோ பொருளாதார ரீதியாக மேம்பட்டன. 80-90% குடும்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா மேம்பட்டிருக்காங்க, ஓகேங்களா. அடுத்து ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் சிறப்பாக செயல்பட்டன. ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஆந்திரப்பிரதேசம், தமிழ்நாடு, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட்டிருக்காங்க. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதிச் சட்டத்தின் மீதான விமர்சனம், இந்த சட்டத்தின் மீதான என்னென்ன விமர்சனங்கள்லாம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த கூலி வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேங்களா. குறைந்த கூலி வழங்கப்படுகிறதுன்னு சொல்கிறாங்க. பொருளாதார ரீதியாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்த திட்டத்துக்கு ஒதுக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 5% இருக்குது. இந்த திட்டத்திற்கே வந்து பார்த்திங்கன்னா மொத்த உள்நாட்டு உற்பத்திலே 5% ஒதுக்கப்படுகிறது அப்படின்றாங்க. இந்த திட்டத்திற்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா குறைந்த கூலி வழங்கப்படுகிறது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா சமாளிக்க முடியல அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக பார்க்குறப்போ மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 5% வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கேக வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கப்படுகிறது அப்படின்றாங்க, ஓகேங்களா. அடுத்து இந்த திட்டத்தின் கீழே வந்து பார்த்திங்கன்னா 100 நாட்கள் வந்து வேலை கிடைப்பதால் வேளாண்மைக்கு வந்து தினக்கூலிகள் வந்து கிடைக்காத நிலை வந்து ஏற்படுகிறது. அதாவது இந்த திட்டத்தின் கீழே கிடைக்கிற வேலைக்கு வந்து போகிறதுனால வந்து பார்த்திங்கன்னா வேளாண்மை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையாட்கள் வந்து வர்றது கிடையாது. இந்த திட்டத்தை வந்து சில மாநிலங்கள் தவறாக பயன்படுத்துகிறாங்க. அதாவது இந்த திட்டத்தை வந்து சில மாநிலங்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக பயன்படுத்தி மத்திய அரசோட 75% மற்றும் மாநில அரசோட 25% வந்து பார்த்திங்கன்னா கொள்ளையடிக்கப்படுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலியை பெற நீண்ட நாட்கள் காத்திருப்பு வந்து இருக்குது. இதன் கீழே வந்து பார்த்திங்கன்னா கூலியை பெறுவதற்கு வந்து நீண்ட நாட்கள் காத்திருக்க வேண்டியிருக்கு. அட்டையை பெற ₹50 வந்து பார்த்திங்கன்னா லஞ்சமாக தர வேண்டியிருக்கு. அட்டையை பெறுவதற்காக வந்து பார்த்திங்கன்னா ₹50 வந்து பார்த்திங்கன்னா லஞ்சமாக தர வேண்டியிருக்கு இந்த திட்டத்தின் கீழே. அதுக்கப்புறம் சில திட்டம் பேப்பரில் மட்டும்தான் நடைமுறையில் இருக்குது. இந்த திட்டமும் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்க அம்சங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பேப்பரில் மட்டும்தான் நடைமுறையில் இருக்குது. நடைமுறையில் வந்து இந்த திட்டத்தின் செயலானது தரமின்றி தான் காணப்படுது, ஓகேங்களா. இந்த திட்டத்தோட செயல்முறை வந்து நடைமுறையில் தரமின்றி தான் இருக்குது. ஆனால் பேப்பரில் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தோட அம்சங்கள் வந்து சிறப்பாக செயல்படுகிறது, ஓகேங்களா. ஒழுங்கான முறையில் திட்டம் செயல்படாததால் திட்டத்தின் பலனானது பயனாளியை சென்றடைவது இல்லை. அதாவது ஒழுங்கான முறையில் வந்து திட்டம் வந்து செயல்படாததுனால திட்டத்தோட பலன் வந்து பயனாளியை சென்றடையவில்லை என்று நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா கேஜி பாலகிருஷ்ணன், தீபக் மிஸ்ரா, அதுக்கப்புறம் பிஎஸ் சவுகான் அடங்கிய அமர்வு வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. ஒழுங்கான முறையில் வந்து திட்டம் செயல்படாததுனால திட்டத்தோட பலன் வந்து பயனாளியை வந்து சென்றடையவில்லை அப்படின்றாங்க. என சொன்னது யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேஜி பாலகிருஷ்ணன், தீபக் மிஸ்ரா, பிஎஸ் சவுகான் போன்ற நீதிபதிகள் வந்து பார்த்திங்கன்னா அடங்கி நீதிபதி அமர்வு வந்து கருத்து தெரிவிச்சிருக்கு, ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.